நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. வீடு வீடாக சென்று தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்ட குழுக்கள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் பதிவு செய்யப்பட்ட வாக்குச்சீட்டை பெற்று வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தால் கொரோனா நோய் தொற்றை கருத்தில் கொண்டு 80 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு தபால் வாக்குகள் அளிக்க முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் 80 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட நபர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மண்டல வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் தபால் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தபால் வாக்கு முன்பதிவு செய்த நபர்களின் வீட்டுக்கே சென்று வாக்குப்பதிவு செய்து அதற்கான சீட்டை அதிகாரிகள் மூடி சீல் வைக்கப்பட்ட பெட்டிகளில் பெற்று வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து 109 குழுக்கள் அமைக்கப்பட்டு தபால் வாக்கினை வீடு வீடாக சென்று அதிகாரிகள் மூலம் பெறும் பணி நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 33 தபால் வாக்கு பெறக்கூடிய குழுவும், குறைந்தபட்சமாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 8 குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. காலை முதலே தபால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.